காலை நாளிதழில் மோடி பேசின செய்தி வந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. தன்னுடைய தாய்மொழியா தமிழ் வாய்க்கலனாலும் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். நேற்று மாலையில் இதை பேசின அவர் நேற்று காலையில் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? அகில இந்திய வானொலின்னு தமிழ் பெயரை ஆகாசவாணின்னு இந்தி பெயருக்கு மாற்றி ஆர்டர் போட்டிருக்கிறார். எங்கும் இந்தி எதிலும் இந்தின்னு இந்திய திணிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு மாலையில் கண்ணீர் வெடிக்கிறார். இதனால தான் நான் சொன்னேன், மோடியோட கண்ணீர் அவருடைய கண்களை நம்பாது. தமிழர்களை எப்படி நம்புவாங்க? ஒரு பக்கம் கண்ணை குத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறது என்ன மாதிரியான தமிழ் பாசம்? அது மட்டுமா, இன்னொன்றையும் பேசியிருக்கிறார். கேட்டு கேட்டு புளிச்சு போன குடும்ப அரசியல் பல்லவிய மீண்டும் பாடியிருக்கிறார். நாங்கள் அரசியலுக்கு வர்றது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே தவிர ஊர் சுற்றுறதுக்காக அல்ல. நானும் எத்தனை முறைதான் அவருக்கு விளக்குவது, திமுக என்பது கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய கட்சி. அது மோடிக்கு புரியல. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு புது அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பியிருக்கிறார். அதுக்கு ஏதாவது தரவுகளை ஆதாரங்களை சொல்றாரா இல்லையே? நாம கேட்கிறது பாஜகவும் மணிப்பூர் மாநிலம் பத்து எரிஞ்சுது, அப்ப நீங்க எங்க போனீங்க? அந்த மாநில முதலமைச்சரை குறைந்தபட்சம் பதவி விலக வைத்திருக்க முடியாதா? இதுவரை நடக்காத கொடூரமா, பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அடைச்சுக்கிட்டு போனாங்கள. அப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுத? அப்ப ஒரு நாட்டோட பிரதமரா நீங்க என்ன பண்ணீங்க? வாயை திறக்கலையே. பாஜக மாநிலங்களை மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலையாம சமூக நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்கிற அமைதியான தமிழ்நாட்டை உங்களுக்கு பிடிக்கலையா? என் கையில் ஒரு பட்டியலே இருக்கு.